வணக்கம். ஜித்திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன். நீதிமன்ற உத்தரவுப்படி இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் மீட்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்துக்குட்பட்ட கண்டிராதித்தம் கிராமத்தில் அமைந்துள்ள கருப்பசாமி ஐயனார் கோவில், கடந்த முறை ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த தில்லை திருவாசகமணி என்பவர் ஊர் மக்களிடம் நிதி வசூல் செய்து இந்து சமய அறநிலையத்துறையிடம் முன் அனுமதி பெறாமல் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் திருமண மண்டபம் மற்றும் உணவருந்தும் இடம் கட்டி அப்பகுதி மக்களுக்கு வாடகைக்கு விட்டு வந்துள்ளார். வாடகை படத்தை கோவில் நிர்வாகத்திடம் வழங்காமல் தானே வைத்து கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் கிராம மக்களிடம் நிதி வசூல் செய்து கட்டிய மண்டபத்தில் அதிக வாடகை வசூல் செய்ததாகவும் மண்டபத்தை கோவில் நிர்வாகத்திடம் வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டும் மாவட்ட நிர்வாகத்திடம் மனுவும் அளித்துள்ளனர். தற்போது ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பேற்றுள்ள சந்திரா ராமமூர்த்தி என்பவரும் கோயிலுக்குரிய இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறி அதை கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என முயற்சித்துள்ளார். அப்போது இருதரப்பினிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரா ராமமூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். விசாரணையில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தை பறிமுதல் செய்து கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என கோர்ட் உத்தரவிட்டது. கடந்த இரண்டு நாட்களில் மண்டபத்தில் இருந்த கதவுகள் அனைத்தும் மர்ம நபர்களால் திருடப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்று நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தும் வகையில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராஜன் மற்றும் ஆய்வாளர் சகாயம் அன்பரசு ஆகியோர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்புடன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை அளவீடு செய்து கோயிலுக்குள் இருந்த மண்டபத்தையும் பூட்டி சீல் வைத்தனர். மேலும் திருமண மண்டபத்தை பயன்படுத்த விரும்புபவர்கள் கோவில் நிர்வாகத்திடம் அனுமதி பெற்று பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனவும் கோவில் மண்டபத்தில் விளம்பரத்தட்டி வைக்கப்பட்டுள்ளது. அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பை பறிமுதல் செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜித்திரி செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். அரியலூர் மாவட்டம் கண்டிராதீர்த்தம் கிராமம் ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரா பேசுகிறேங்க. இங்கே அறநிலையத்துறைக்கு சொந்தமான கருப்புசாமி கோயில் இன்க்ளூடிங் கருப்புசாமி கோயிலுக்குள்ளேயே உள்ள அந்த இடத்த வந்து பழைய தலைவர் அவர் பேர் திருவாசகமணி, அவர் வந்து அந்த இடத்த எந்த முன் அனுமதி எதுவுமே யார்கிட்டையுமே பெர்மிஷன் கேட்காமலே அதை கட்டியிருக்காரு. கட்டியிருக்காருனா எல்லாமே பப்ளிக்கோட மணி தான். அந்த மணியில் கட்டி அவராகவே தனியாகவே அதை வந்து வசூல் பண்ணிக்கிறாரு. கோயில் கருப்புசாமி கோயிலையும் கைவசப்படுத்திக்கிட்டாரு. பழைய மண்டபம் ஒன்று இருக்குது, அதையும் கைவசப்படுத்திக்கிட்டாரு. கோயில் உண்டியெல்லாம் யாருடைய அனுமதியுமே இல்லாமல் அவராகவே எடுத்துக்கிறாரு. அதை கேட்டப்போ இப்போ கோயில் அது குண்டியலை தூக்கிட்டு போயிட்டார். இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பாகவே எங்களுக்கு வந்து அதிக வாடகை, இது வந்து கிராமம், இதில் வந்து அதிக வாடகை பண்ண முடியாது. இது வந்து அறநிலைக்கு துறைக்கு சொந்தமானதை அவங்கள்ட்டே ஒப்படைச்சிட்டோம்னா அவங்க கம்மி வாடகைக்கு கொடுப்பாங்க, எங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து நான் இதை எடுத்து அறநிலைக்கு ஒப்படைக்கணும்னு சொல்லி அதிகாரிகள் இது சம்மந்தப்பட்ட அறநிலைத்துறைக்கு சம்மந்தப்பட்ட எல்லா அதிகாரிகள்ட்டையும் நான் போய் கேட்டேன். யாரும் செய்கிறோம் நாங்களே ஒழிஞ்சு, ஆனால் யாருமே ஒன்றும் செய்யலை. 6 மாதம் போயிடுச்சு. அப்புறம் நான் வந்து ஹைகோர்ட்டில் போய் என்னோட மனுவை கொடுத்து நான் அந்த மாதிரி அதை வச்சு நான் மூவ் பண்ணினேன். எனக்கு கோர்ட் மூலியமாக தான் இதுக்கு தீர்வு கிடச்சிச்சு, நியாயம் கிடச்சிச்சு. அதிகாரிகள்கிட்ட போய் எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி தான் அவங்கள்ட்ட நான் போனது. உத்தரவு போட்டு இந்த மாதிரி எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ போலீஸ் பாதுகாப்பு குறைஞ்சது ஒரு 70 பேர் வந்தாங்க. காவல்துறை எல்லாரையும் வச்சு இப்போ ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. அதை வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் ஒப்படைச்சிட்டேங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.